நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பணியோடு கேட்டுக்கொள்கிறேன், தேவைப்பட்டால் பாதங்களை எல்லாம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். கேட்க வேண்டிய வயதில் அமைதியாக கேளுங்கள். நான் உங்களை எல்லாம் வேண்டுவது இந்த அரங்கத்தில் ஒரு ராஜா அல்ல, அடுத்த 10 ஆண்டுகளில் ஒரு 10 ராஜா வர வேண்டும் என்பதற்காக உங்களை வரவேன். காங்கிர தருவாயில் எப்படியாவது தலைவர் இன்னும் ஒரு 3 ஆண்டுகளும் உயிரோடு இருப்பாரா என்று போய் மந்திரிச்சு வந்து நித்தியாங்கிற பையன் அவருடைய உதவியாளர் அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, போய் எங்கெங்கயோ போய் எலுமிச்சு மரத்தெல்லாம் வெட்டி கிட்டி கொண்டு வந்து இதை போட்டா சரியாட்டு அவருக்கே தெரியாம வச்சுட்டான். பாத்ரூம் போறாரு வீட்டு சேர்ல, இப்படி பாக்குற டேய் என்னடா ஐயா ஒண்ணு இல்லை ஐயா ஒண்ணு அதான் ஏமா வைக்கிறேன். ரவி இன்னைக்கு வருவார் நாளைக்கு போவார் விஜிபி, ஆனால் கவர்னர் ஆபீஸ் இருக்கு. அப்ப அரசியல் சட்டத்திற்கு ஒரு பவர் இருக்கு, ஒரு திறன் இருக்கு, அவரு தான் கூட்டணும். அவரை ஓட விட்டது முக்கியம் இல்ல, அவர் கூட்டுகின்ற சபையில் அவரை கேட்காமலேயே ஓட விட்டதுக்கு காரணம் இருக்குல்ல, அது ஐடியாலஜிக்கல் வார். வேளாண் சட்டத்தை நாடாளுமன்றம் நிறைவேற்றுகிறது, தமிழ்நாடு மன்றம் நிராகரிக்கிறது. குடியுரிமை சட்டம் இஸ்லாமியர்களை பிறந்தவர்களுக்கு குடியுரிமை சட்டம் நாடாளுமன்றம் பாஸ் பண்ணுது, இங்க கூட்டி நிராகரிக்கிறோம். நீட் அவன் பாஸ் பண்றான், இங்க எட்டி உதைக்கிறோம். அப்ப நாடாளுமன்றத்தினுடைய சாவரின் பவரை ஒரு மாநில சர்க்கார், ஒரு மாநில லெஜிஸ்லேச்சர், ஒரு சட்டமன்றம் தூக்கி எறிகிறது என்றால் அதற்கு பின்னாலே ஒரு மனிதன் இருக்கிறானே, அந்த மனிதனை இந்த தேசம் கொண்டாட வேண்டாமா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழர்களின் தனிப்பெரும் தலைவர், எதிர்கால இந்திய அரசியலை நிர்ணயிக்கப் போகின்ற அரசியல் விற்பன்னர், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அன்பு தலைவர், மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதருக்கு நடைபெறுகின்ற பிறந்தநாள் கருத்தரங்கத்தில் வருகை தந்திருக்கின்ற தலைமைக் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, திரளாக குழுமியிருக்கின்ற மாணவர்களே, இளைஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, ஊடவியல் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு எனக்கு ஒரு இக்கட்டான ஆண்டு. இத்தனை ஆண்டு காலம் தலைவர் கலைஞரவர்களுடைய பிறந்த நாளிலே பேசினாலும், முப்பெருவிழாவிலே பேசினாலும், இளைஞர் எழுச்சி நாள் கொண்டாட்டங்களில் பேசினாலும், பேசுகின்ற நால்வரில் அல்லது ஐவரில் எனக்கு ஒரு தலைப்பு இருக்கும். அந்த தலைப்போடு பேசிட்டா போதும், தொந்தரவு இல்லை, இக்கட்டு இல்லை, நெருக்கடி இல்லை. ஆனால் சிறப்பு உரைன்னு கடைசியாக பேசுகிறதும், கருத்தரங்கத்தில் தலைமைன்னு கடைசியாக பேசுகிறதும் இது பெரிய சோதனை. ஒரு சோதனை உங்களை சமாளிக்கிறது, களைச்சி போயிருப்பீங்க. ரெண்டாவது சோதனை இவங்களை சமாளிக்கிறது, ஏன்னா பேச வேண்டியதெல்லாம் அவங்க பேசிடுவாங்க. இந்த இக்கட்டுக்கும் சோதனைக்கும் இடையில நான் நிற்கணும். ஆனால் முதல்ல நான் ஏதோ பேசுறதுக்கு வந்தேன், அதுக்கு முன்னாடி என்ன சொல்லி உங்கள்கிட்ட ஒரு அறிவுரை சொல்லணும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கைத்தட்டல், விசிலு, ஆரவாரம். கலைஞர் சொல்லுவார், ஒப்பனை ஒருபோதும் உறுத்தலாக இருக்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா மறித்த போது பெரியார் சொன்னார், அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை ஒவ்வொரு இடத்துக்கு மாறுபடும், கண்ணியம் ஒவ்வொரு இடத்துக்கு மாறுபடும். ஒரு சமுதாயத்தில் கண்ணியம் என்று சொல்லப்பட்டது, இன்னொரு சமுதாயத்தில் கண்ணியமா இருக்காது. பரதா போட்டுக்கிறதா கண்ணியம் ஒரு மதம் சொன்னால், இல்லை நான் அரைக்கால் சட்டையும் போட்டுக்கொள்வேன் என்று சொல்வதற்கு இன்னொரு மதம் இருக்கலாம், அது அங்கு கண்ணியம், இது இங்கு கண்ணியம். ஆனால் எல்லோருக்கும், நிறுவனத்துக்கும், சமுதாயத்திற்கும் கட்டுப்பாடு முக்கியம் என்று அண்ணா சொல்லுவார். அந்த கட்டுப்பாடு முக்கியம். அதிலேயும் நான் மாணவரணியிலே பேசுகிறேன். என்னை முன்னிறுத்தி உங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் உங்களுடைய ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் வழிதவறி போய்விடக்கூடாது என்பதற்காக. திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் கிளை கழகத்தினுடைய செயலாளர், கல்லூரியில் படிக்கிற போது ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், தேர்தல் மூலமாக மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அதற்கு பிறகு கொள்கை பரப்பு செயலாளர், அதற்கு பிறகு இன்றைக்கு துணை பொதுச் செயலாளர். இவையெல்லாம் என் மீது கட்டப்பட்ட கட்டுமானங்கள். இந்த கட்டுமானங்களுக்கு அடிநாதமாக இருப்பது நான் அப்போது இருந்த மாணவரணி, மாணவ சமுதாயம், மாணவ பருவம். 23 வயது, 24 வயதில் நீங்கள் இங்கே ஒரு அமைதியின்மையை தோற்றுவிக்கிறீர்கள், அல்லது சிறிது நேரம் பேஷன் ஹேரி என்று சொல்லுகின்ற அமைதியான கூர்மையான கேட்பு திறமையை இழந்து விடுகிறீர்கள். ஆனால் என்னுடைய 13வது வயதில் என்னுடைய ஆசிரியர் எனக்கு ஒரு சிறிய புத்தகத்தை கொடுத்து, அடுத்த வாரம் நடைபெற இருக்கின்ற தமிழ் ஒப்புவித்தல் போட்டியில் இந்த கவிதையை ஒப்புவித்தால் உனக்கு பரிசு கிடைக்கும் என்று சொன்னார். அதுவரை எனக்கு என்னவென்றே தெரியாது திராவிடத்தை.
இன்னும் சொல்ல போனால் காளை மாட்டு சின்னத்திற்கு வாக்கு கேட்டவன் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போது. ஒரு பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பம், அந்த புத்தகத்தை தான் படித்தேன். அண்ணா இறந்த போது கலைஞர் எழுதினார். எல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கிறதே அவர் அன்னை பெயரும் தந்தார். அந்த அன்னை குலம் போற்றுவதற்கு அவ்வைக்கு ஒரு சிலை, வளையானஞ்ச பாரதிக்கும் வணங்காமுடி பாரதிதாசனுக்கும் சிலை, திக்கட்டும் குரல் பரப்பும் திருவள்ளுவருக்கும் சிலை, தீரமாய் கப்பலோட்டிய தமிழருக்கும் சிலை, கம்பருக்கும் சிலை, கால்டுவெல் போப்புக்கும் சிலை. இப்படி 10 சிலை வைத்ததனால் அண்ணன் தமிழன்பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கோர் சிலை சென்னையிலே வைத்த போது ஆள்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார். ஆணை இடுகிறார் எம்மண்ணா என்றிருந்தோம், ஐயோ இன்னும் ஓராண்டே வாழப்போகிறேன் என்று ஒரு ஓர்விரல் காட்டியது இன்றென்றோ தெரிகிறது. எம்மண்ணா, இதயமண்ணா, நிழல் நீதான் என்றிருந்தோம், கடல் நிலத்தில் எழுதேட போய்விட்டாய, நியாயம்தானா? கடலடியில் கிடக்கின்ற முத்தல்லாம் முத்தல்ல, நான் தானடா நன்முத்து என சொல்லி உறங்குதியோ? நாத இச கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய்? நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை கண்டுள்ளேன் என்று மண்மூடி கொண்டுள்ளை பார்க்காமல் கொடுப்பது என்ன கொடுமை? கொடுமைக்கு முடிவு கண்டாயமை, கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க ஏதன்னா எமக்கு இதயம் என்று அந்த கவிதை நீளும். எழுந்துவா எம்மண்ணா, வரமாட்டாய் வரமாட்டாய், இயற்கையின் சதி எமக்கு தெரியுமண்ணா, நீ இருக்கு இடம் தேடி நான் வருவரையில் உன் இதயத்தை இரவனாக தந்திரனா, நான் வரும்போது கையோடு கொண்டு உன் கால் மலரில் வைப்பேன். அல்ல, பிளாங்க் செக். 8வது படிக்கும் போது பிளாங்க் செக், சின்னூண்டு பையன், 13 வயசு. இந்த கவிதை யார் கலைஞர், யார் அண்ணா? இன்னொரு இடத்துல வரும், டிகேஸ் தான் இருக்கார். பரியும் நரியாய் போன கதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை, எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேர் அறிஞர். போய் நீங்க தேடுங்க, பரி எப்ப நரியா போச்சு, அதுக்கு பின்னாடி என்ன புராணம், தேடு. நாரதர் பெண்ணாய் ஆகியது எப்ப ஆனார் நாரதர் பெண்ணா? நரியும் பரியாய் போன கதை, நாரதர் பெண்ணாய் ஆன கதை, உரியை கண்ணன் உரித்த கதை. எப்ப உரிய கண்ணன் உடைச்சா, ஏன் உடைச்சான்? இத படி. இதையெல்லாம் எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறியர். அப்ப பெரியார் யார், அண்ணா யார்? இப்படி தொடங்கிய சிந்தனை ஓட்டம் 13 வயதில். நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், தேவைப்பட்டால் பாதங்களை எல்லாம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். கேட்க வேண்டிய வயதில் அமைதியாக கேளுங்கள். எந்த பின்புலமும் இல்லாதவன் நான். 1920 பஞ்சம் பிழைப்பதற்காக என் தாத்தா இலங்கைக்கு ஓடியதாக சொன்னார்கள், நான் பார்த்ததில்லை. 1960 என் தந்தையார் பெரிய செல்வத்தோடு இங்கே ஒரு 15 ஏக்கர், 3 ஏக்கர், 3 மோட்டார் உள்ள நிலத்தை வாங்கினார். பெரம்பூர்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, நான் ஒன்றும் ரகசியம் பேசல. நான் வழக்கறிஞர் ஆனேன், எம்பி ஆனேன், மத்திய அமைச்சர் ஆனேன், 44 நாடுகளுக்கு போய் வந்திருக்கிறேன், 3 முறை மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறேன். நான் பேசிய ஆங்கிலத்தில் எந்த கொம்பனும் டெல்லியில் இதுவரை குறை கண்டதில்லை. தாத்தா பஞ்சம் பிழைக்க போனார், அப்பா செருக செருக வீடு கட்டினார், வயல் வாங்கினார். நான் மத்திய அமைச்சர் ஆனேன், உலகத்திலே 10 பல்கலைக்கழகங்கள் சட்ட மேற்படிப்புக்கு சட்டத்திற்கு புகழ் வந்திருக்கார், அவருக்கு தெரியும். நானும் அவர் ஒன்னா தான் போனேன் லண்டனுக்கு. உலகத்தில் இருக்கிற 10 பல்கலைக்கழகத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் என்னுடைய மகள் இன்றைக்கு சட்டம் மேற்பொருள் படிக்கிறார். என்ன வருஷம்? 2022. தாத்தா ஓடுவது எப்ப? 1921. இந்த 100 காலத்தில் உங்களுக்கு முன்னால் நின்று இருக்கிற ராஜா திராவிட மாடல், பெரியார், அண்ணா, அம்பேத்கர், கலைஞர். அப்ப இந்த 100 தத்துவத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யார் தோளில் இருக்கிறது? என்ன சாதாரணமா வந்துருச்சா? இந்த 100 கால வாழ்க்கையில் பஞ்சம் பிழைக்க போன ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒருவருடைய பெயர்ச்சி இன்றைக்கு உச்சபட்சமாக இருக்கிற உலக பல்கலைக்கழகங்கள் ஒன்றிலே படிக்கிறார், அவருக்கு சாதி தெரியாது. சாதியால் ஒடுக்கப்பட்ட ஒருவர் இலங்கைக்கு ஓடினார், அவருடைய கொள்ளு பெயர்ச்சி இன்றைக்கு லண்டனிலே சாதி தெரியாமல் படித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், இந்த பெருமையை கொண்டு வந்த இயக்கம், இந்த தத்துவம் திராவிட தத்துவம். அந்த தத்துவத்தினுடைய பிதாமகன் பெரியார் இல்லை, அரியணையிலே அண்ணா இல்லை, அரியணையில ஏற்றியதற்கு அந்த பத்திரமாக பாதுகாத்த கலைஞர் இல்லை.
இன்னும் சொல்ல போனால் அண்ணா இருந்த போது, பெரியார் இருந்த போது, கலைஞர் இருந்த போது ஆர்எஸ்எஸ் இவ்வளவு வலுவாக இல்லை, ஜனசங்கம் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பில் இல்லை. தத்துவம் தான் நம்ம கையில் இருக்கு, தலைவர்கள் இல்லை. ஆபத்து பெருகிருச்சு. சொன்னாரே கரு பழனியப்ப, நான் அவர்களைப் போல தலைவர்கள் சொல்லிக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. பெரியார் இல்லைன்னா, கலைஞர் இல்லைன்னா, அண்ணா இல்லைன்னா அண்ணாமலை ஆட்டுக்குட்டி மேய்ச்சிருப்பார். வானதி சீனிவாச கூட முடிஞ்சுட்டு இருக்கு தனந்தோப்புல. இவர்கள் பேசுகிறார்கள். இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், 13 வயதில் போடப்பட்ட அந்த கல், என் குளத்திலே எரிந்த நீர் அலைகளுடைய எழுச்சி. இன்றைக்கு உங்கள் முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளராக நிற்கிறேன். நான் உங்களையெல்லாம் வேண்டுவது, இந்த அரங்கத்தில் ஒரு ராஜா அல்ல, அடுத்த 10 ஆண்டுகளில் ஒரு 10 ராஜா வர வேண்டும் என்பதற்காக உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், வாசியுங்கள், படியுங்கள். அப்ப இவ்வளவு பெரிய தத்துவத்தை, இவ்வளவு பெரிய திராவிட மாடலை காப்பாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய சுமை ஒரு மனிதனின் தோளில் இருக்கிறது என்றால், அந்த மனிதனை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இல்லாவிட்டால் நாம் மனிதர்களே அல்ல. அவர் வாழணும்னு சொல்றதா சும்மா ஏதாவது அடுத்த மந்திரி ஆயிடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம், சீட்டுக்கு வந்துடலாம், அதுக்காக அல்ல. எனக்கு இருக்கிற கவலையே திரும்பவும் என்னுடைய பிள்ளை என்னுடைய தாத்தாவின் இடத்திற்கு போய்விடக்கூடாது. அடுத்த 25 வருஷத்துல போகாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு நம்பிக்கை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற தனி மனிதனும் அவருக்கு பின்னாலே இருக்கிற அந்த இயக்கமும் தான், வேறு இல்லை. எனவேதான் சொல்றேன், நானே அவர்கிட்ட ஓபனா சொன்னேன், நான் கலைஞரோடு நெருக்கமாக பழகியவன், அவர் மாதிரிலாம் ஒரு கொள்கைவாதி பார்க்க முடியாது, பேர் சொல்ல விரும்பல, டிகேஸ்க்கு தெரியும். ராஜாவுக்கு அப்புறம் அந்த ரகசியத்தை சொல்றேன், உனக்கு சம்பந்தம் இல்லை. ஒருத்தர் என்ன பண்றாரு, எனக்கு மரியாதைக்குரியவர், எனக்கு குருநாதர் மாதிரி தான் தலைவர் கட்சியில, அவர் ஒரு அப்ப 1000 நோட்டு இருந்தது இல்லை, 1000 நோட்டு இருந்துச்சு, அப்ப ஒரு 1000 நோட்டை கொடுத்து, தெரியுமில்ல டிகேஸ், 1000 நோட்டை கொடுத்து அம்மாட்ட கொடுத்து, இதை போய் தலைவர் பையில் வச்சுருக்கோமா, அது ஒரு 10 நிமிஷம் இருந்து அப்புறம் எடுத்து கொடுங்க, நான் ஒரு கோயிலுக்கு போகணும், தலைவருக்கு உடம்பு சரியில்லை, வேண்டுதல் வச்சுருக்காங்க. இது வெளியே நடக்குது, தலைவர் கண்ணாடியிலிருந்து பார்க்குறாரு. அம்மா போனாங்க, இது இருக்கட்டுங்க, நான் என்னன்னு கேட்டார், இல்லை உங்கள் பாக்கெட்டில் இருக்கட்டுங்கன்னு வச்சுக்கிட்டார். நான் டிகேஸ் தான் இருக்கோம். இப்படி பார்த்தாரு, சொன்னது யாரு, அங்கே என்ன நடந்த உரையாடல் எதுவும் இருக்கு தெரியாது. ஆனால் ஏ ஏபிள் லீடர் மஸ்ட் சி விச் இஸ் நாட் விசிபிள், ஏ லீப் ஏ ஏபிள் லீடர் மஸ்ட் ஹியர் விச் இஸ் நாட் ஆடிபிள். ஒரு நல்ல தலைவனுக்கு அடையாளம் யார், நம்ம எல்லாத்தையும் தெரியாது, அந்த தலைவனுக்கு தெரியணும், அப்போ தான் நல்ல தலைவர். நமக்கு சில குரல் கேட்காது, ஆனால் அந்த குரலை கேட்கக்கூட மன வலிமையும் ஆற்றலும் ஒரு தலைவனுக்கு இருக்கணும். அவன் தான் தலைவர். இவர் எவ்வளவு பெரிய தலைவர் இருப்பார், அங்க நடக்கிறத பாக்குறாரு, பாக்கெட்டு காசு வருது, 10 நிமிஷம் கழிச்சு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு போறாங்க அம்மா, பிஎஸ்ஓ பாண்டிய, பாண்டிய தானே இளங்கண்ண, பாண்டிய இப்படி பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல, இளங்கோவுக்கு ஒன்றும் புரியல, எனக்கே புரியல, இளங்கோவுக்கும் புரியல. பிஎஸ்ஓ பிஎஸ்ஓ கூப்பிட்டுனாரு, பாண்டிய உள்ள வந்தாரு, பணத்தை எடுத்தாரு, போய் சரவணபுரம்ல வடை வாங்கிட்டு வந்தார், சரவணபுரம்ல வடை வாங்கிட்டாரு. சாகர தருவாயில் எப்படியாவது தலைவர் இன்னும் ஒரு 3 ஆண்டுகளும் உயிரோடு இருப்பாரா என்று போய் மந்திரிச்சுட்டு வந்து, நித்தியாங்கிற பையன் அவருடைய உதவியாளர், அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, போய் எங்கெங்கயோ போய் எலுமிச்ச மரத்தெல்லாம் வெட்டி கிட்டி கொண்டுட்டு வந்து இதை போட்டா சரியாட்டு அவருக்கே தெரியாம வச்சுட்டான். பாத்ரூம் போறாரு வீல் சேர்ல, இப்படி பாக்குறாரு, டேய் என்னடா, ஐயா ஒண்ணு இல்லை, ஐயா நான் ஒண்ணு இல்லை, தாண்டா ஏமாந்து வைக்கிறேன். உயிருடைய கடைசி துளி தன் உடலை விட்டு போகிற வரை திராவிட மாடலின் தத்துவமாக இருந்த மகத்தான தலைவனின் பிள்ளை இந்த தலைவன். இந்த தலைவன் வாழ்கன்னு சொல்லி வாழ்த்தி அவர் வாழவில்லை என்றால் இந்த தமிழ் சமுதாயம் வாழாது. இன்னொன்னு சொல்லட்டுமா, டெல்லி பாலிடிக்ஸ்ல எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. ஆனானப்பட்ட மம்தா பானர்ஜி பேசுறதே இல்லை, டிஆர்எஸ் பேசுறதில்லை. இப்போ நீ சொன்னீங்களே கவர்னர் ஓட விட்டார் ஓட விட்டார்னு, அதை நம்ம சாதாரண எடுத்துக்கூடாது, கவர்னர் ஓட விட்டார்னு அதை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும்.
அதாவது ஒரு ஒரு அதாவது தமிழில் வந்து அந்த ஆண்மையில் என்ன சிக்கல விட்டுறாதீங்க எடப்பாடியோட, நான் ஆண்மைக்கெல்லாம் போகல, அவர் லேகி வைக்கிறாரு, நான் அதுக்கு போகல. அதாவது என்ன சொல்றது, மிட்டிகேட்டுங்கிறத விட இம்பார்ட்டன்ஸை கிரியேட் பண்ணும், ஒருத்தனுடைய முழு திறமையும் அழிச்சு அடிச்சிருந்தோம். ஏதோ கேளிக்காக அல்ல, கவர்னர் சட்டசபையை கூட்டுகின்ற அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. தி கான்ஸ்டிடியூஷனல் பவர் வெஸ்ட் தி கவர்னர் டு கன் இன் தி அசம்பிளி. உண்மைதானே புகழ், உண்மைதானே சட்டம் படிச்சிருக்கீங்கல்ல, அவர் தான் கூட்டணும், அவர் தான் முடிக்கணும், அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவர் அரசியல் சட்டத்தில் நிறுவப்பட்டிருக்கிற ஒரு நிறுவனம், இஸ் நாட் இன்ஸ்டிடியூஷன். ரவி இன்னைக்கு வருவார், நாளைக்கு போவார், ஜுஜுபி. ஆனால் கவர்னர் ஆபீஸ் ஒன்று இருக்கு, அந்த ஆபீஸ் தான் அரசியல் சட்டத்தில் மரியாதை. அப்ப அரசியல் சட்டத்திற்கு ஒரு பவர் இருக்கு, ஒரு திறன் இருக்கு, அவர் தான் கூட்டணும். அவரை ஓட விட்டது முக்கியம் இல்ல, அவர் கூட்டுகின்ற சபையில் அவரை கேட்காமலேயே ஓட விட்டதுக்கு காரணம் இருக்குல்ல, அது ஐடியாலஜிக்கல் வார். என்ன வார்? சனாதனங்கிறார் அவரு, நம்ம சனாதனத்துக்கு எதிரி. காரல் மார்க்ஸ் தான் நாடு கெட்டு போச்சுங்கிறார். என்ன காரல் மார்க்ஸ் நாடு கெட்டு போச்சு? ரெண்டு தத்துவத்துக்கு இடையே இருக்கிற போர் கவர்னர் துரத்துறது, கவர்னரை துரத்தல, ரெண்டு தத்துவ மோதலில் ஒரு தத்துவத்தை வெற்றியிலே உட்கார வைத்த தலைவன் இந்த தலைவன். சில நேரத்தில் கலைஞருக்கு கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்கு. மாநில சுயாட்சி, கலைஞர் உச்சபட்சமா என்ன பண்ணார், அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, ராஜமன்னார் குழு போட்டார், எங்களுக்கு மாநிலத்தில் அதிக உரிமை வேண்டும் தீர்மானம் போட்டார், தீர்மானத்தை அங்கமிச்சார் நாடாளுமன்றத்திற்கு. சட்டம் படித்த எல்லாரும் உட்காந்துருக்க முன்னாடி, பழைய ஏஜி உட்காந்துருக்கார், மூத்த வழக்கறிஞர், சட்டசபை தீர்மானம் போட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புது. நாடாளுமன்றத்தில் இந்திரா காந்தி நல்ல யோசனை பரிசீலனை வைக்கிறாங்க, பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க. இதான ஒருத்தருடைய லிமிட்டு, ஒரு லெஜிஸ்லேச்சருக்கு இருக்கிற லிமிட், மேக்சிமம் லிமிட் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் விச் எல்ஸ் வென் தி ரெக்கமெண்டேஷன் ரீச் பார்லமெண்ட். ஒரு சட்டமன்றத்துடைய தீர்மானம் நாடாளுமன்றத்தை எட்டி விட்டால் அவ்வளோதான், அதுக்கு மேலே பவரே கிடையாது. இந்திய அரசியல் வரலாற்றில் வேற எந்த முதலமைச்சரும் இதுக்கு மேலே செஞ்ச வரலாறு இல்லை. நான் இன்னும் வேற மாதிரி சொல்லட்டுமா, தி பொலிட்டிக்கல் வில் ஆஃப் சாவரின் பவர் ஆஃப் தி கண்ட்ரி ரெஸ்ட் அப் ஆன் தி பார்லமெண்ட். சரிதான புகழ், கம்ப்ளீட் எம்பிக்கள் இருக்கிற சபை தான் இந்திய மக்களுடைய 140 கோடியினுடைய விருப்பத்தை எதிரொலிக்கிற இடம். அந்த இடத்துல ஒரு சட்டம் பாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சட்டத்தை கேள்வி கேட்க முடியாது, ஏனென்றால் நாடாளுமன்றம் ஏற்றுவிட்டது. உலகத்தில் எங்கேயாச்சும் இந்த வினோதம் நடந்திருக்கா? வேளாண் சட்டத்தை நாடாளுமன்றம் நிறைவேற்றுகிறது, தமிழ்நாடு மன்றம் நிராகரிக்கிறது. குடியுரிமை சட்டம், இஸ்லாமியர்களை பிறந்த குடியுரிமை சட்டம் நாடாளுமன்றம் பாஸ் பண்ணுது, இங்க கூட்டி நிராகரிக்கிறோம். நீட் அவன் பாஸ் பண்றான், இங்க எட்டி உதைக்கிறோம். அப்ப நாடாளுமன்றத்துடைய சாவரின் பவரை ஒரு மாநில சர்க்கார், ஒரு மாநில லெஜிஸ்லேச்சர், ஒரு சட்டமன்றம் தூக்கி எறிகிறது என்றால் அதற்கு பின்னாலே ஒரு மனிதன் இருக்கிறானே, அந்த மனிதனை இந்த தேசம் கொண்டாட வேண்டாமா? இது எங்கேயும் நடக்கலையே. ஆக இந்த புதுமையெல்லாம் செய்வதற்கு அவருக்கு எங்கேயே பின்னால் அந்த வலிமை இருக்கிறது என்றால் பெரியார், அண்ணா, கலைஞர். அப்ப இந்த மாடலை இப்ப என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏங்க இந்த மண் எப்படியாப்பட்ட மண் தெரியுமா? குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தை துவக்கி வைக்கிறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் சொல்றாரு, இந்த புண்ணிய பூமியில் இருக்கின்ற கோயில்கள் எல்லாம் நம்முடைய பெருமை மிகு அடையாளங்கள். சரி, ராமாயணமும் மகாபாரதமும் நம்முடைய அடையாளங்கள். சரி, விட்டுட்டோம். அடுத்து சொல்றான் பாருங்க, கணவன் இறந்து விட்டால் அதே சிதையில் தன்னை மறித்துக் கொள்கின்ற கற்புள்ள பெண்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடுன்னு சொன்னான். பாத்தீங்களா டிவிய? இந்தியாவில் எவனும் ஓடல, நாடாளுமன்றத்தில் யாரும் ஓடவில்லை, சிரித்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாங்கள் தான் ஓடினோம், கையில் இருந்த பேப்பர் பிடிச்சிருப்போம். 2:30 பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு, தொடக்க பேசாளர் அவர் தான். பார்லிமெண்ட் அட்ஜன் ஃபார் 30 மினிட்ஸ், ஒரே கூச்சல். ஏன் இந்தியாவில் இருக்கிற எந்த எம்பிக்களுக்கும் சாதி சதி மேல அவனை கொண்டு வரல? அவனுக்கு திராவிட தத்துவம் தெரியாது, பெண்ணுரிமை அவனுக்கு தெரியாது. 1851 மாயவர வேதநாயகம் இல்ல, பள்ளியப்பண்ணம் படிச்சிருப்பாரு, ஜட்ஜா இருந்தார், முன்சீப்,
இந்த மண் எவ்வளவு பெருமை மண்ங்கிறதுக்கு இந்த பெண்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். 1851 ஒரு நாவல், பொம்மை கல்யாணம்னு ஒரு நாவல் எழுதினவர் மாயவர் வேதராயன் பிள்ளை. அவர் தான் முதல்ல தமிழில் நாவல் கொண்டு வந்தவர், பிரதாப முதலியார் சரித்திரம். அவர் ஒரு சின்ன கதை எழுதினாரு, அந்த கதையில திருமணம் நிச்சயமாகுது. அந்த பெண் கேட்குது, எத்தனை வயசு? 7 வயசுல கல்யாணம். 7 வயது பெண்ணுக்கு கல்யாணம். இந்த அப்போ ஒண்ணு கேட்குது, அம்மா கல்யாணம்னா என்ன? அதுக்கு அங்கே அம்மா சொல்லுது, கல்யாணம்னா நீ ஒரு ஆணோட ஒன்று கல்யாணம் நடக்குமா, உனக்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார், அவருக்கு நீ பாதுகாப்பாக இருக்கணும், அவருக்கு வேண்டியதெல்லாம் நீ செய்யணும், அவரை காலையில் காலை தொட்டு வணங்கணும், அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யணும், அவருக்கு பணிவிடை செய்யணும், இப்படிலாம் பணிவிடை செய்யணும் நமக்கு நல்லது, வேற என்னம்மா செய்யணும்? அதுக்கப்போ வசனம், அப்படி நல்ல தூய்மையான பெண்ணாக இருந்து ஒருவேளை புருஷன் இறந்து போயிட்டா அந்த நெருப்புலையே நீ விழுந்து செத்துடணும். அங்கே தான் கிளைமேஸ் வைக்கிறார் வேதநாயகம். டக்குன்னு அந்த பொண்ணு கேட்குது, சரிம்மா ஒருவேளை நான் செத்து போயிட்டா நான் செத்த குழியில் அவன் விழுந்து செத்து போடுவானான்னு கேட்குது. 1851 இந்த மண்ணில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் முன்சிபா வேலை பார்த்த வேதநாயகம் பிள்ளை, நான் இறந்து போனால் அதே சிதையில் அவனும் இறந்து போவானா என்கின்ற கழக குரலை தோற்றுவித்த மண் இந்த மண். வருஷம் என்னாச்சு? 170 வருஷத்துக்கு பின்னாடி ஒருத்த நாடாளுமன்றத்தில் இறந்து போகிற சிதையில் மனைவியும் இறந்து போனால் அது புனிதம் என்று ஒருவர் பேசுகிறான் என்றால், நாடாளுமன்றத்தை முடக்குகின்ற முதல் வேலையை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதரின் தம்பிமார்கள் தான் செய்தோம். அதுக்காக அவர் வாழ்ந்து ஸ்பீக்கர் என்னை கூப்பிட்டார், நான் வேற இந்த சேர்மன் போஸ்ட்ல இருக்கேன், ஸ்பீக்கர் எப்பெல்லாம் ஓய்வு எடுக்கிறாரோ அப்பெல்லாம் நான் போய் உட்காரணும், நாங்கள் ஒரு 3 பேர் இருக்கோம். என்னை கூப்பிட்டார், மற்றவங்கெல்லாம் போன உடனே பரவாயில்ல, நான் இல்லாதது ஸ்பீக்கர் வேலை பார்க்க வேண்டிய, நீங்களே இப்படி பண்ணுறீங்களேண்ணே, மரபை மீறலாமாண்ண. இந்த அயோக்கியத்தனத்தை, இந்த காட்டுமிராடத்தனத்தை ஒருவன் பேசுவானேயானால் எனக்கு மரபுன்னு ஒன்று இல்லை, எல்லாவற்றையும் மீறுவேன். இந்த துணிச்சல் எனக்கு யார் கொடுத்தா? எங்கேயோ ஒரு ஹைஸ்கூல்ல படிச்சிருந்த இந்த துணிச்சலை யார் கொடுத்தா? இந்த துணிச்சலை கொடுத்தது திராவிட மாடலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய தலைவர் தானே, அதற்காகவே அவர் வாழணும் இல்ல. எனவேதான் சொல்கிறேன், இது தனி மனிதனை வாழ்த்துவதற்கான அரங்கம் அல்ல, ஒரு தத்துவத்தை வாழ்த்துவதற்கான அரங்கம். ஒன்ன சொல்லி முடிக்கிறேன், சென்ற 100 ஆண்டில் நம் கண்ணுக்கு முன்னால் இருந்த ஒரு சாட்சியத்தை சொல்கிறேன், கம்யூனிசம் ஒரே தத்துவம் தான். அந்த ஒரே தத்துவம் ரஷ்யாவில் இருந்துச்சு, கியூபாவில் இருந்துச்சு. ஒரு நல்ல தத்துவத்திற்கு நல்ல தலைவன் வந்தால் என்ன ஆகும்? கியூபாவினுடைய தலைவராக இருந்தவர் பிடல் காஸ்ட்ரோ, அவரு கம்யூனிஸ்ட் பேசினார். அவருக்கு இங்க சேகுவாரா? அந்த சேகுவாரா வந்து படிச்சிருக்கீங்களா? பிறந்தது அர்ஜென்டினா, அமைச்சராக இருந்தது கியூபா, அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பொலிவியாவிலே போய் போராடினான் உரிமைக்காக. அங்க போன உடனே நாட்டு மக்கள் கேட்டாங்க, நீ என்ன பைத்தியக்காரனா? ஓ சொந்த ஊர் அர்ஜென்டினா, நீ மந்திரியா இருந்தது கியூபா, இங்க புரட்சி நடக்குது, உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க. அவன் சொன்ன வாசகத்தை தான் அவன் கல்லறையில இன்னும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவன் சொன்னான், எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடு. ஏன் கம்யூனிஸ்ட் ஆளுநர் 100 வருஷத்துக்கு பிறகு? நல்ல தத்துவம் எவ்வளவு நல்ல தத்துவமாக இருந்தாலும் ஒரு தலைவன் சரியாக இருந்தால் தான் தத்துவம் வாழும். இன்றைக்கும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னாலேயே கம்யூனிசம் வெற்றி பெற்ற இடம் ரஷ்யா. ஆனால் கோர்பச்சேவ் என்கிற தவறான தலைவன் வந்ததால் தத்துவம் தோற்றுவிட்டது. அப்போ ஒரு தத்துவம் முக்கியம், தலைவன் முக்கியம். ஒரு நல்ல தத்துவத்திற்கு தலைவன் தப்பாக வந்தால் தத்துவம் தோத்து போயிடும், ஒரு நல்ல தலைவனுக்கு தத்துவம் தப்பானா ரெண்டும் தோத்து போயிடும். எனவே திராவிட தத்துவம் நல்ல தத்துவம், அந்த தத்துவம் வாழ வேண்டுமானால் அந்த தத்துவத்தை முன்னெடுத்திருக்கின்ற திராவிட மாடலுடைய கதாநாயகன் இந்த மாமனிதன் வாழ வேண்டும், வாழ வேண்டும். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. காவி கூட்டம் நடத்தும் மக்கள் விரோத அரசியலை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தும் நூல் புல்டோசர் அரசியல், ஆசிரியர் சாரதா தேவி அவர்கள். விலை ₹170 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.